கொரோனாவிற்கு பிந்தைய காலகட்டத்தில் சர்வதேச அளவில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் யூகோ ஆஸ்டிடு தெரிவித்துள்ளார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான பதினைந்தாவது உச்சி மாநாடு இன்று மெய்நிகர் மாநாடாக நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேல் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சல லயன் ஆகியோர் கூட்டாக தலைமை வகிக்கிறார்கள் இந்த கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் சர்வதேச அளவில் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் பங்களிப்பு வரும் காலத்தில் அதிகரிக்க உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் இன்று நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் புதிதாக ஒத்துழைப்புகளை உருவாக்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார் இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே அரசியல் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தி மேம்படுத்துவது தொடர்பாக இன்றைக்கு மாநாட்டில் ஆய்வு செய்யப்படும் மேலும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிகிறது பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்